உலகத்தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, கேள்வி பதில் நிகழ்ச்சி 94 நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். இன்றைய ஒரு தலைப்பில், 40 லக்னம் மாறியது எப்படி? 40 லக்னம் மாறலாமா? வாக்கிய கணிதம், திருக்கணிதம், எந்த கணிதமாக இருந்தாலும் சூரிய உதயம் ஒன்றுதானே. சூரியன் உதித்ததை வச்சு நம்ம லக்னத்தை கணிக்கும் பொழுது வாக்கியத்தில் உதயாதி நாழிகையை கன்வெர்ட் பண்ணி கணிப்பாங்க. இது நட்சத்திர ஹோராமணியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அந்த நேரத்தில் லேட்டிடியூட் லேங்கிட்யூட் அச்சாம்சம் தீர்க்காம்சத்தை வச்சு கணிப்பாங்க. எப்படி கணித்தாலும் லக்னம் மாறக்கூடாதில்லை. ஒரு மனிதருடைய ஜாதகம் என்னிடம் வருது. பொன்னமராவதியில் அவர் பிறக்கிறார். அவருடைய ஜாதகப்படி லக்கணம் தனுசு லக்கணம். அதற்கு முதலில் பலன் வாசிக்கப்பட்டது. ஜோதிட ஆர்வலர்கள், அதே மாதிரி வருங்கால ஜோதிடர்கள் இந்த ஜாதகத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 16/4/84 22:10 10:10 PM புதுக்கோட்டை பொன்னமராவதி பக்கம். இவருடைய ஜாதகத்தில் நாளை எல்லாம் பக்கத்து ஊரெலாம் எது, புதுக்கோட்டையா, அதே மாதிரி இந்த பொன்னமராவதி இதில் வரல. அதனால் அறந்தாங்கி எல்லாமே போட்டு இந்த ஜாதகத்தை டைம் ரெக்டிஃபிகேஷன்ஸ் பண்ணுறேன். இவர் வந்து விருச்சிக லக்கணத்தில் இருக்கிறார். ஆனால் அவங்க இதை தனுசு லக்கணமாக இவ்வளோ நாளாக பலன் பார்த்துருக்கிறார். தனுசு லக்கணம்னா நான் அவருக்கு பலன் சொல்கிறேன். லக்னாதிபதி லக்னத்தில் நல்ல திறமசாலி, புத்திசாலி, அதே நேரத்தில் யார் அறிவுரையும் சொல்லக்கூடிய அளவுக்கு நடந்து கொள்ள மாட்டீர்கள். அதே மாதிரி 7 பாவாதிபதி வக்கரம். மனைவினால் எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லை, மனைவி வழியினால் எந்த பெனிஃபிட்டும் இல்லை. அதே மாதிரி ஆண் குழந்தை பிறக்க வேண்டும், ஆண் குழந்தை. அதுக்கடுத்தது பூர்வீக சொத்துக்கள் எல்லாமே விரயமாயிடுச்சு, அங்கே எதுவுமே இல்லை. அதுக்கடுத்தது உங்களுடைய ஜாதக அடிப்படையில் எடுக்கக்கூடிய முயற்சியினால் மூக்குடையவன் வக்கரமாகி லாபத்தில் இருக்கிறது, முயற்சியில் வெற்றி. அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் சொன்னது எதுவுமே எனக்கு நடக்கலைங்கிறார். எனக்கு புரியாமல் அவருடைய ஜாதகத்தை கொடுங்கன்னு வாங்கி நேராக இந்த அஸ்ட்ரோவிஷன் சாஃப்ட்வேரில் போடுறோம். சரிங்களா, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 6:04 சூரிய உதயம். அதை எடுத்து அவர் கொடுக்கப்பட்ட சூரிய உதயத்தை தேடி 6:04 சூரிய உதயம். நாழிகை கன்வெர்டர் இது வந்து என்ன செய்யணும்னா 39 நாழிகை. சூரியன் உதிச்சு 39 நாழிகை 55 வினாடியில் பிறக்கிறார். சரிங்களா, இப்போ கடிகார இது வந்து பார்த்தீங்கன்னா 2:06 இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லை, சாரி, 10:02 இரவு 10:02 PM வந்துருச்சா. இது அப்படியே இங்கே போய் அப்ளை பண்ணும். 10:02 PM இவருடைய லக்னம் பாருங்க கரெக்டா எதுல நிக்குது அப்படின்னு, 25 ஆக விருச்சிக லக்னத்துல நிக்குது, தனுசு கிடையாது. இப்ப 5 எவ்வளவு, 20 20 அவ 10:22 பிறந்தீங்களான்னா இல்ல சார், இந்த நாழிகைக்கு இதுதான். இப்ப பலன் சொல்லுங்க, இவருக்கு விருச்சிக லக்னம் லக்னாதிபதி வக்கரம் ஆயிருக்கு. ஏமாந்து போவீங்களா ஐயா? ஆமாம் சார், அதான் என் வேலையே. 2 குரு, பொதுவாக காரகோ பாவகனாஸ்தி. எவ்வளோ வருமானம், எவ்வளோ சேமிப்பு வச்சுருக்கீங்க? சேமிப்பே கிடையாது சார், 2 குரு இருந்ததா. 7 பாவாதிபதி உச்சம். மனைவி தான் உங்களுக்கு தைரியத்தையும் மனைவி தான் அறிவுரையும் சொல்லுவாங்களா? ஆமாங்க சார். பெண் குழந்தை இருக்கா? எஸ் சார், பெண் குழந்தை இருக்கு. ஜாதக அடிப்படையில் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மூணுக்குடையம் எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் விரைவு ஸ்தானத்தில் இருக்கா? மூணுக்குடையவன் 12 4 இடம்,
வீடு ஏதாவது இழந்தீங்களா இந்த சனி திசையில? வீடு வந்து இழந்துட்டு தான் சார், 2006 அப்புறம் வெளியூருக்கு வந்திருக்கோம். நாளுக்குடையவன் 12. ஆக இந்த பலன்கள் எதுக்காக இப்போ நான் அதை வந்து சொன்னேன் அப்படின்னா, நிறைய ஜோதிடர்கள் அந்த ஏற்கனவே எழுதி கொடுத்த ஜோதிடர்களுடைய நோட்டை நம்பி அவர்கள் மீது நம்பிக்கையில் அப்படியே பலனை வாசிக்கும் பொழுது அதை இப்போ வரக்கூடியவர்களுக்கு டேலி ஆகாமல் ஜாதகர் மஞ்சள் பையை தூக்கி கொண்டு அலைந்து கொண்டே இருக்கிறார். அப்போது நாம் இன்றைக்கி எல்லாம் நவீன காலத்தில் வருங்கால ஜோதிடர்கள் இவங்கெல்லாம் சிஸ்டம் இந்த மாதிரி வந்து சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி அந்த சாஃப்ட்வேர் அடிப்படையில் அழகாக துல்லியமாக கணிக்கக்கூடியதை கண்டுபிடித்து அவங்கள முதல்ல டைம் நெட்டிஃபிகேஷன், ஒருவருக்கு பலன் நம்ம சொல்கிறோம் அவர் நடக்கலைங்கிறார். சரி நோட்டை கொடுங்கன்னு வாங்கி பார்க்குறேன். வாங்கி பார்த்து பார்த்தா கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் டிஃப்ரெண்ட் கணிச்சிருக்கிறார் ஜோதிடர். கையால் எழுதினவங்க தரமாக நம்ம கம்ப்யூட்டரோட டேலி பண்ணும்பொழுது தசாபதி அந்த டேட்லாம் இருக்கு இல்லையா, நாள் ரொம்ப துல்லியமாக கழிச்சவங்களாம் இருக்காங்க. இப்போ கணிக்கிறவங்கலாம் எப்படின்னு கேட்டிங்கனாலும் கம்ப்யூட்டரில் போட்டு வாங்கி அதை கையால் எழுதி கூட கொடுப்பாங்க. அது ஜோதிடர்களுடைய அது அவங்களுடைய விருப்பம், அது நம்ம தப்பு சொல்ல. ஆனால் அந்த காலத்தில் எங்கள் அப்பா காலத்தில் எழுதப்பட்ட ஜாதகம், 1927 உள்ள ஜோதிடர்கள், 37 உள்ளவங்க, 47 உள்ளவங்க, அப்போல்லாம் கம்ப்யூட்டரே வரல. அப்போ எழுதின நோட்டெல்லாம் எங்கிட்ட 47 மேலே உள்ளவங்களாம் வருதில்லை. இன்றைக்கி இந்த இதில் போட்டு கொடுக்கும் பொழுது அந்த ஜோதிடர்களை நினைத்து அவங்கள மனதால் நம்ம வந்து அவங்கள மானசீகமாக அவங்கள கும்பிடுவோம். ஏனென்றால் அந்த அளவுக்கு மிக துல்லியமாக அவர்கள் கணக்குகளை கணிதம் செய்திருக்கிறார்கள். ரைட், இன்னைக்கு உண்டான கால்குலேட்டர் இது, அவ்வளோதான். அதனால் வந்தவர் 40வது வயதில் திருப்பூரில் போயிட்டு இங்கே மனோ ஜெராக்ஸில் போய் ஒரு புதுசாக நோட்டை போட்டு வர சொல்லி நானே அதை அவருக்கு வந்துட்டு கையெழுத்துலாம் போட்டு எழுதி அந்த லக்கணத்தை மாற்றி இன்று புதிதாய் பிறந்தீர்கள், நீங்கள் தனுசு லக்கணம் அல்ல, விருச்சிக லக்கணம், லக்கணத்தினுடைய நிலைப்பாடுகள் குழந்தை பெண் குழந்தை, லக்கணத்தில் கேது பிளஸ் செவ்வாய், லக்னாதிபதி வக்கரம், நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்று, அதில் ரெண்டு பிளானட்டுமே இருக்குது, ரெண்டுமே ரெட்ரோக்ரேட், ஒன்று கேதுவும் லக்கணத்தில் வக்கரம் பெற்ற செவ்வாய் லக்கணத்தில் இருக்கலாமா? ஜாதகர் பார்த்தா எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை எதிர்கொண்டு கொண்டே இருக்கிறேன்ங்கிறார். அதுக்கு அவருடைய ஜாதகம் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு வீடியோவாகவே நம்ம போடணும். இருந்தாலும் கேள்வி பதில் சரி அதை ஒரு சொல்லலாம் இன்றைக்கின்னு நினச்சேன். வாழ்த்துக்கள். அதே மாதிரிங்க கவிராஜ் தான் நம்ம பேசிட்டோம் போனதில். சார் எனக்கு கன்னி அஸ்த நட்சத்திரம், அவருக்கு மேஷம் பரணி நட்சத்திரம், கல்யாணம் ஆகி 27 வருடங்கள் ஆகிறது, இன்னும் திறந்தலை, சம்பாதிச்சுட்டு அமௌண்ட் கடன் லோன் வட்டி வாங்கி எங்கேயோ விடுறான், நானும் வந்துட்டு எவ்வளவோ போராடி முடியலை சார். அதாங்க லக்னம், சஷ்டாஷ்டக ராசிகள் அவரவர் தன்னுடைய விருப்பங்களுக்கு தான் செயல்படுவார்கள், அவர்கள் தன்னை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். ஒரு சிலர் மேடு ஃபார் ஈச் அதர், ஒரு விருச்சிக ராசி பெண் அதே மாதிரி ஆண் சிம்ம ராசி இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய கஸ்டமர், 15 ஆண்டுகளாக வர்றாங்க. எதா இருந்தாலும் அவர் மனைவி என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு தான் அவர் செய்வார். அதே மாதிரி அவங்க கணவர் மேலே இவங்க அபாரமான நம்பிக்கையை வச்சுருக்காங்க. என்ன காரணம், 10ஆம் ராசி விருச்சிகத்துக்கு காரியம் மாற்றக்கூடிய ராசி. விருச்சிக ராசிக்கு வரன் எப்படி அமைப்பது, கன்னி ராசிக்கு வரன் எப்படி அமைப்பதுன்னு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள், ஆலயம் மேட்ரிமோனி டிவியில். என்னுடைய பழைய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இவரெல்லாம் நீங்கள் மாற்றவே முடியாது, அவர் தன்னுடைய இஷ்டத்துக்கு தான் செயல்படுவார். சரிங்களா, கேது சந்திரன் சேர்க்கை என்ன செய்யும்? பில்லியன்ஸ் எனக்கு இருக்கு 4 இடத்துல சார். கேது சந்திரன் சேர்க்கை அது வந்து இருக்கக்கூடியவர்கள் அவங்களுடைய செயல்பாடுகளில் ஒன்றும் பதற்றம் அவசரம் வேகம் அல்லது முடிவெடுக்க முடியாமை தேவையில்லாமல் பின்னோக்கிய சிந்தனைகள் ரிவர்ஸ் இதெல்லாம் இருக்கும். மீனராசி பயிற்சி பலன்கள், நல்லதே நடக்கட்டும், நன்றி ஐயா, ராஜலிங்கம் எல்லாம் நல்லதே நடக்கட்டும்,
எப்பொழுதுமே நாம் நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். அடுத்தது 80 பார்ட், அதில் ஒரு கேள்வி, சார் ஐடி ஜாப் ட்ரை பண்ணுறேன், சேலம், மகர ராசி மகர லக்கணம், குருதசை அதெல்லாம் வேண்டாம் சாமி, ஜாப் கிடைக்குமா இல்லையா? அவ்வளோதான், ஒரே வார்த்தை கேள்வி மட்டும் கேளுங்க. நீங்கள் மகரம், கும்பம், 7 ராகு, 5 அதான் கம்ப்யூட்டரே கொடுக்குதில்ல, நீங்கள் என்னுடைய டைத்தையும் யூஸ் பண்ணுறீங்க, அதை படித்து என்னுடைய டைம். ஒரு சில நேயர்கள்லாம் ஜோதிட ஆர்வலர்கள்லாம் ஷார்ப்பாக எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க, என்ன சொல்ல வர்றாரு, அவர் என்ன கேட்க வர்றாருன்னு. நீங்கள் ஒரு கதை கதையாக எழுதுனீங்கன்னா டைம் வேஸ்ட். 12:19:42 வேலையை பற்றி கேட்டிருக்கிறீங்க, அது தொடர்பான திசாபுத்தி அந்தரம்லாம் இப்போ நான் பார்க்குறதுல 90 முடி முடிஞ்சிச்சு. இப்போ ப்ரெடிக்ஷன்ஸுக்கு அடுத்தது வர்றோம். ஐடி ஜாப் ட்ரை பண்ணுறீங்க, உங்கள் லக்கணம் மகர லக்கணம், 10 பாவாதிபதி, சரிங்களா? 10 சுக்கரன் எங்கே இருக்குன்னா ஜலராசி. எளியோ, நீங்கள் வந்து ஓவர்சீஸ் போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் உண்டு. சுயதிசை சுயபுத்தி, சுயதிசை சுயதசா சுய புத்தி. கேள்வி கரெக்டு, தனது திசை தனது புத்தி நன்மை செய்யுமான்னு கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு குரு யாருடைய நட்சத்திரத்தில் இருக்குன்னா கேதுடைய ஸ்டார், கேது உங்கள் லக்னத்திலே இருக்கு. பொதுவாக நீங்கள் வந்து ஐடி படிச்சுட்டு இருக்கிறீங்க, நீங்கள் வந்து ஒரு யூரோப்பியன் கண்ட்ரிஸ் போவீங்க, யூரோப் கண்ட்ரிஸ் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, ட்ரை பண்ணுங்கள், வேலை கிடைக்கும். குரு திசை குரு புத்திலாம் இதுக்கு கணக்கு இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த குரு புத்தி வந்து இன்னமும் எங்கே, இப்போ ஜனவரி மாதம் December 1st முடிஞ்சிருந்தாமே, அடுத்தது உங்களுக்கு லக்னாதிபதியும் 2 குடையவனும், 2 இடங்கிறது அப்பாயின்மெண்ட் ஆர்டரு, அது 2 ஒன்றா சேர்ந்துருக்கிறதுனால சனி புத்தி வரும்பொழுது உங்களுக்கு வேலை கிடைக்கும். நீங்கள் பிறந்த சேலத்தை விட்டு வேறு ஊர் முதல்ல, அல்லது வேறு மாநிலம், பெங்களூர், ஹைதராபாத், மும்பை, அல்லது அந்த வேலை பார்க்குற நிறுவனத்திலிருந்து ஓவர்சீஸ் போயிடுவீங்க. வாழ்த்துக்கள். அடுத்தது ராகு கேது டிரான்சிட் ரிஷபம், 2002 விஷ்ணு சந்தோஷ். சந்தோஷ், உங்களுடைய கேள்வி என்ன? வாட் இஸ் யுவர் க்வெஸ்டின்? நீங்கள் இதை மட்டும் தான் போட்டிருக்கிறீங்க, கேள்வி போடுங்க சாமி. வணக்கம் சார், தேங்க்யூ. லக்ஷ்மி நரசிம்மன் சார், ராஜலக்ஷ்மி டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க. ப்ரமோஷன் கிடைக்குமா கொஞ்சம் சொல்லுங்க சார். துலாம் சித்திரையில் ஸ்டார், கொஞ்சம் இல்லை, கேட்ட கேள்விக்கு பதில் நல்லாவே கிடைக்கும், சரிங்களா? வேலை முன்னேற்றம், ப்ரமோஷன்ங்கிறது வேலையில் முன்னேற்றம். ஃப்ரைடே மார்னிங் பாருங்க, நான் அதை கவனிக்கல, டைத்தை போடணும் மேடம், டைமே போடல பிரணீதா. நீங்கள் வேலையில் மாற்றம்லாம் கேட்குறீங்க, நீங்கள் வந்து முதல்ல நேரம் பிறந்த நேரத்தை கரெக்டாக, நான் தான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன்ல. அடுத்தது பொதுவான கேள்வி, ஐயா சந்திரன் அதியோகம் எக்ஸ்பிளனேஷன் குட், சந்திர அதியோகம் சந்திரனின் நிலையை கொண்டு அறிய வேண்டுமா? சப்போஸ் பௌர்ணமி சந்திரன் சனி செவ்வாய் பார்த்தால் அதன் தன்மை வேறுபடுமா? இதான் எதுவுமே யோகங்கள் என்பது லக்னத்திலிருந்து, லக்னத்திலிருந்து அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து சந்திரனிலிருந்து பார்ப்போம், சந்திரனிலிருந்து. இப்போ சசிமங்கல யோகம் அப்படின்னா சந்திரன் லக்னத்துக்கு, ருச்சக யோகம் லக்னத்துக்கு 4, 7, 10 செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் ருச்சக யோகம், சந்திரனுக்கு இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஆக நீங்கள் கேட்குறதா லக்ன ரீதியாக 6, 7, 8 வரிசையாக கெட்ட கிரகமோ நல்ல கிரகமோ எது இருந்தாலும் சந்திர அதி யோகம், அந்த யோகம் பங்கமாவது அவங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கணும். அந்த 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 கிரகங்கள்லாம் தீய தன்மையில் இருக்கா, சந்திரனுடைய நிலைப்பாடுகள்லாம் பார்க்கணும், சரிங்களா? இது வந்து ஜாதகம் ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா தான் போட்டு விளக்க முடியும்.
வணக்கம் ஐயா, சந்திர அதியோகம் பங்கப்பட்ட யோகமும் உண்டா? சந்திரனுக்கு 6, 7, 8 என்ற மூன்றிலும் கிரகங்கள் இருக்க வேண்டுமா? என் பிள்ளையின் ஜாதகத்தில் 6 கிரகம் இல்லை, ஆனால் அது சந்திரனின் சொந்த வீடு, தன் பாவகத்தை தானே பார்ப்பதோடு சந்திரனுக்கு 6. அவங்க லக்கணத்தை சொல்கிறாங்க, லக்கணத்துக்கு எதுவும் இல்லை, கும்பராசின்னு நினைக்கிறாங்க, கும்பராசி சொல்கிறாங்க, ரைட். ஆனால் அது சந்திரனின் சொந்த வீடாக இருக்கிறதுனால தன் பாவகத்தை தானே பார்ப்பதோடு அதுக்கு 7 சூரியன், புதன், வக்ரம், ராகு மற்றும் 8 நீச சுக்கரன். இந்த அமைப்பும் சந்திர அதியோகமா? கிடையாது. சந்திர கேதுவுடன் கும்பத்தில் இருந்து பார்க்கின்றார். பங்கப்பட்ட பௌர்ணமி யோகமா? அதாவது பங்கப்பட்ட பௌர்ணமி யோகம்னு எடுத்துக்க முடியாது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது கிரகண தோஷம்னு கூட சொல்லுவாங்க. கிரகணமும் கூட சந்திரனோட கேது சேர்ந்து, அதே மாதிரி அங்கே ராகு சேர்ந்து, சூரியனோட ராகு கேதுன்னா அது. ஆனால் வந்து நீங்கள் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சூரியன், 2 சூரியன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அது வந்து ஒரு கிரகண தோஷம். உங்கள் பையனுடைய அன்னைக்கு கேள்வி பதிலில் நான் நிறைய பேசியிருந்தோம், ஒரு பதிவு தனியாக போடுறேன் சரிங்களா. ஜெர்மனிலேருந்து தான் நீங்கள் கூப்பிடுறீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பையனுக்கு ஒரு தனியாக ஒரு ஏன் அந்த மாதிரி நிலைக்கு ஆளாச்சுன்னு போர்டில் உதாரண ஜாதகத்தில் போடுறேன், பாருங்கள். வணக்கம் ஐயா, திருமணம் தாமதமாகிறது, இலங்கேஸ்வரன். எப்படி வாழ்க்கை துணை, எப்போது திருமணம், திருமணம் எப்போது? ராகுகேது ஏதாவது உங்களுக்கு இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா அந்த ராகுகேது தோஷம் சமீபத்திலிருந்து இப்படி நேராக இலங்கைக்கு தான் முதல்ல போயிருக்கோம். முதல்ல இலங்கைக்கு போய் அப்புறம் மலேசியா, அப்புறம் சிங்கப்பூர். இருபத்தெட்டு 11 93 14 10 14 1 ஸ்ரீலங்கா. கொழும்பு. ராகுனுடைய திசை, ராகு கேது தோஷம் இல்லை, ராகுனுடைய திசை. அதில் புதன் புத்தி கேள்வி அவருக்கு திருமணத்தை பற்றி. அது 8 இடத்துல பங்கப்பட்டு இருக்கிறதுனால ராகு 9 இடம், அந்த 9 இருக்கும்போது அதிர்ஷ்டத்தினால இப்போ திருமணங்கிறது இப்போ உடனே நடக்காது. உங்களுக்கு பொதுவாக இந்த 7-4 அப்புறம் ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய லக்னாதிபதி இல்லையா, லக்னாதிபதியினுடைய அந்தரம். பொதுவாக இந்த ராகுனுடைய திசையில் புதனுடைய புத்தி 2025 ஜனவரி வரைக்கும் நீங்கள் இது டிலே ஆகிட்டு தான் இருக்கும். அதே நேரத்தில் கொஞ்சம் சிவியராக தேடணும். உங்கள் ஜாதக அடிப்படையில் தூரதேசம், வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய ஒரு பெண்ணும் வரனாக அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கிறீங்க, இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் சகோதர சகோதரிகள் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு அமைப்பு திருமணம் ஆகி, ஏன்னா உங்கள் லக்னாதிபதியும் உங்களுக்கு லக்னத்துக்கு பாக்கியாதிபதியோட அந்த சுக்கரன் சேர்க்கை அந்த 9 பாவங்கிறதுனால அந்த மாதிரி புலம்பெயர்ந்து போனோம்னு பார்க்கலாம். திருமணம் அப்படிங்கிறதுல இந்த குரு அந்தரம் எப்போதுமே லக்னாதிபதி அந்தரம் நமக்கு சப்போர்ட் பண்ணும். லக்னாதிபதி 8 இருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்க, நம்ம மூச்சு இழுத்து விடணும், அது அடுத்து அவங்களுக்கு பயன்படுது. லக்னாதிபதி எனக்கு 12 நான் பாருங்கள், 12 இடத்துல லக்னாதிபதி வச்சுட்டு உங்களுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. லக்னாதிபதியை நம்புங்க. இந்த 7 மேலே உங்களுக்கு திருமணத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு, அப்போ எனக்கு கூப்பிடுங்க. ராம், உங்களுக்கு பதிவு நான் போட்டாச்சுங்க, பெஸ்ட்டு. பாய் துலாம் ராசி சுவாதி, அதே மாதிரி கும்பராசி சதயம், 7 லவ் பண்ணுறோம். உங்களுக்கு அழகான பதில் நான் வந்து பிருத்திவிராஜ் சொல்லியிருக்கேன், வீடியோ வரும், கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். 7 லவ் பண்ணுறீங்க, வீட்டில் சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க. துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம், அதே மாதிரி சதய நட்சத்திரம், திருமணம் செய்யலாமா? லவ் பண்ணிங்கன்னா தயவுசெய்து திருமணத்தை பண்ணுங்கள். என்னை பொறுத்தவரை 7 லவ் பண்ணிட்டீங்க, ரஜி தட்டினால் மரணமா அப்படின்னா ஒருத்தரை ஒருத்தர் விரும்பி அவ்வளவு ஒரு மோசமான ஒரு மரணத்தை செய்யக்கூடிய அளவுக்கு, மரணத்தை சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த கிரகங்கள் வேலை செய்யுமே, ஆனால்
அப்ப நீ 7 வருஷத்துல யாராவது ஒருத்தவங்க போயிருக்கணுமா வேண்டாமா? ஏங்க உயிராய் லவ் பண்றோம், அடுத்தது வம்ச விருத்திக்காக உடலாய் சேர்ந்து வாழ்கிறோம். உயிராய் வாழும்பொழுதே நீங்க ரெண்டு பேரும் இணைஞ்சாச்சு இல்லையா? நீங்க எங்கேயாவது உங்க லோக்கல்ல ரெண்டு தாரம்னு பாருங்க, ஜோசியர் என்ன பண்றாங்க, ரெண்டு தாரங்களா இல்லையே, இல்லை ஏற்கனவே ஒரு தாரம் வந்து பங்கமாக இருந்திருக்கணும் இல்லைங்க. அப்போ ஒரு 18-19 வயசுல லவ் பண்ணோம், அது ஒரு பிரேக்கப், அது ஒரு தாரத்தில் கணக்கு சேர்த்துக்கு சொல்றாங்கல்ல, அது உனக்கு ஏற்கனவே திருமணமானதுக்கு சம்பந்தம். அப்போ அதில் வந்து ஃபெயிலியர்னு எடுத்துட்டு இப்போ ரெண்டாவது அடுத்தது எப்போ சார் நடக்கும், அடுத்தது இந்த மாதிரி ஆடி போய் ஆவணியில் கல்யாணம் நடக்குன்னு சொல்கிறாங்கல்ல. அப்படி சொல்கிறது உண்மைனா 7 வருஷம் நீங்கள் லவ் பண்ணது, 7 இயர்ஸ் ஒரு பொண்ணோட அல்லது ஒரு பையனோட நீங்கள் கணவன் மனைவியாக மனதால் வாழ்ந்தது, அப்போவே இந்த ரஜ்ஜி தட்டியிருந்தா யாராவது ஒருத்தவங்க இறந்து போயிருக்கணும். இனி அது என்ன, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் ஆகுமா? அதனால் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பாருங்கள். வாழ்த்துக்கள், கண்டிப்பாக நீங்கள் மேரேஜ் பண்ணுங்கள், எந்த பாதிப்புகளும் வராது. நீங்கள் தயவுசெய்து பொருத்தம் பார்க்க போகாதீங்க சரிங்களா? உங்கள் பேரண்ட்ஸு போனாங்கனாலும் அவங்க என்ன செய்வாங்க, அட்டவணை இருப்பாங்க, அந்த அட்டவணையில் வந்து என்ன நட்சத்திரம், சுவாதி சதயம் சுவாதி உடனே பார்த்துட்டு அடுத்த நிமிஷம் உங்களுக்கு இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா பொருத்தம் வந்து சதயத்துக்கு சுவாதி நட்சத்திரம் பொருந்தாது, ரஜ்ஜி தட்டும். பார்த்தீங்களா, பார்த்தீங்களா இப்படி காட்டுவாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் 7 ஆண்டுகள் ஒருவரை ஒருவர் புரிந்து அறிந்து தெளிந்து ஒருவரை பார்த்து பேசி பழகி இன்னாருக்கு இன்னார் தான் மனப்பொருத்தம் எல்லாம் வந்த பிறகு எதுக்கு போய் பொருத்தம் பார்க்குறீங்க? நேர்களே, இந்த நிகழ்ச்சியை விழிப்புணர்வு பண்ணி நீங்களே ட்ரெண்டிங் பண்ணுங்க. இது யூடியூபுக்குள்ளாரெல்லாம் போகவே இல்லை, நம்ம நண்பர்களுக்குள்ளார இப்படியே போயிட்டு இருக்கு. அதனால நானும் ரிலாக்ஸாக உங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன். யூடியூப் வந்து இதை ட்ரெண்டிங் பண்ணன்னா இது 5000 வியூ 10000 வியூ போச்சுன்னா இந்த மாதிரி டெய்லி ஒரு வீடியோ போட முடியாது. எனவே வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். பார்ட் 95 மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.